ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாங்காய் தொக்கு எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ரெண்டு மாங்காய் எடுத்துருக்கேன். ஒன்று வந்து இந்த கேரட் துருவக்கூடியதில் வச்சு துருவி எடுக்க போகிறேன். இன்னொன்று மிக்சியில் போட்டு அரைச்சி வைக்க போகிறேன். ரெண்டும் ஆனால் நான் வைக்க போகிறது தனித்தனியாக வைக்க போகிறதில்ல, சேர்த்து போட்டு தான் வைக்க போகிறேன். அதாவது இப்படியும் பண்ணிக்கலாம் அப்படியும் பண்ணிக்கலாம்னு காட்டுறதுக்காக தான் ரெண்டு மாதிரியும் நான் செய்யேன். இந்த கேரட் துருவக்கூடியதில் ஃபஸ்ட்டு இந்த மாங்காய் தோல் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதனால துருவ கஷ்டமாக இருக்கும். அந்த தோல் கொஞ்சம் போயாச்சுன்னா அப்புறம் ஈஸி ஆயிரும். இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு மாங்காயை வந்து நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். மாங்காய் மிக்சி ஜார் எல்லாத்தையும் கழுவி நல்லா தொடச்சி ஈரம் இல்லாமல் எடுத்துக்கிட்டால் மாங்காய் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஊறுகாய் வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போது சட்டியில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஊறுகாய் செய்யும்போது எப்போதுமே நல்லெண்ணெய் ஊற்றி தான் பண்ணணும். அதில் வந்து இந்த அரைச்சி வச்சுருக்க எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அரைச்சி வச்சுருக்க மாங்காயை ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். இப்போது துருவி வச்ச மாங்காயை போட்டிருக்கேன். நீங்கள் ஒன்றில் துருவி எடுத்துக்கோங்க, இல்லாட்டி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆனால் தொலியை எடுத்து வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அது தோலோடு போட்டால் தான் நல்லாயிருக்கும். மாங்காய் போட்டு இதை வந்து நல்ல அந்த எண்ணெயில் வதக்கணும். லேசாக மாங்காய் வதங்கி வந்த பிறகு ஒரு மூணோ நாலோ நிமிஷம் போதும். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பும் மிளகாய்த்தூளும் போட்டுக்கணும். நான் வந்து இந்த ஊறுகாய் பொடி, அதாவது கடுகு காயம் வெந்தயம் மூணும் சம அளவு எடுத்து வறுத்து பொடிச்சு வச்சுருக்கேன். அந்த பொடியும் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கணும். அந்த ஊறுகாய் பொடியில் நான் கொஞ்சம் வத்தல் மிளகாயும் போட்டிருக்கேன். அதனால தான் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இங்கே கடுகு காயம் வெந்தயம் மட்டும் போடாத இருந்துச்சுனைக்கும் அரை டீஸ்பூன் போட்டால் போதும். நான் இப்போ போட்ட உப்பு கம்மியாக இருந்துச்சு, அதனால ரெண்டாவது உப்பு போட்டிருக்கேன். இது வந்து நல்லா அந்த எண்ணெயில் கடந்து நல்லா ட்ரை ஆகி எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு மேலே வரும் அந்த அளவுக்கு வதக்கணும். அடுப்பை வந்து சிம்மிலேயே வச்சு முதல்ல கொஞ்சம் நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா இடையில இடையில கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ நான் ஊற்றின எண்ணெய் வந்து கம்மியாக இருந்துச்சு, அதனால திரும்பியும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்தேன். எடுத்து அதை காய்ச்சி இந்த மாங்காய் மேலே ஊற்றி திரும்பியும் அடுப்பை சிம்மிலே போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி எண்ணெய் வந்து வெளியில் வந்து அது சட்டியில் ஒட்டாமல் அல்வா மாதிரி உருண்டு வரும். இது ஆறின பிறகு கிளாஸ் பாட்டில்லையோ பரணிலேயோ போட்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த ஊறுகாய் மேலே வந்து எப்போதுமே எண்ணெய் நிற்க மாதிரி இருந்துச்சுன்னைக்கோ சீக்கிரம் ஊறுகாய் கெட்டு போகாது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.